நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சொல் செயல் ஸ்லோகம் என்கிற வரிசையில் பலவற்றை சிந்திக்கிறோம். இன்றைக்கு என்ன பார்க்கப் போகிறோம்? சொல், நம்முடைய சொல் நல்ல சொல்லாக இருக்க வேண்டும், சரி. உதவக்கூடிய சொல்லாக இருக்க வேண்டும், சரி. பிறருக்கு இனிமையான சொல்லாக இருக்க வேண்டும், சரி. இவற்றோடு கூட அடுத்தவர்களை குற்றம் சொல்லாத சொல்லாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றிய குற்றம் சொல்கிற சொல்லாக இருக்கக்கூடாது. பல நேரத்தில் நம்மை உயர்த்தி கொள்வதற்காக அடுத்தவர்களை தாழ்த்துகிற வழக்கம் நம்மில் பலரிடத்தில் இருக்கிறது. அவர்களை குறைத்துத்தான் நம்மை உயர்த்த வேண்டும் என்கிற அவசியமில்லை. அவர் குறைந்து விட்டார் என்பதனாலேயே நாம் உயர்ந்து விட்டோம் என்று பொருள் அல்ல. ஒருவர் தோல்வியடையலாம், அது நம்முடைய வெற்றி அல்ல. எனவேதான் பிறரை பற்றி குறை சொல்வது, அவர் இப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படியெல்லாம் செய்வார் தெரியுமா என்றெல்லாம் குறை சொல்கிற சொற்களை சொல்லக்கூடாது என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். இதில் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர் கெட்டவர், அவர் தீயவர், அவர் தவறு செய்பவர் என்றெல்லாம் இன்னொருவரை பற்றி சொல்லும்போது தேவையில்லாமல் ஒருவரை நாம் காயப்படுத்துகிறோம், அல்லது அவருடைய புகழை காயப்படுத்துகிறோம், அல்லது வேண்டாததை பேசுகிறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அவரை பற்றி தவறாக சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அது நம்முடைய உள்ளத்திலேயும் தவறான ஓர் அதிர்வை ஏற்படுத்துகிறது. நெகட்டிவ் வைப்ரேஷன் என்கிறார்கள் இல்லையா? அமங்கலமானவற்றை, தேவையில்லாதவற்றை, குறை சொல்லக்கூடியவற்றை சொல்லிக்கொண்டே இருந்தால் அது நமக்கும் கூட வேண்டாத அதிர்வை தருகிறது. எனவே அவர்களை குறைப்பதாக நினைத்து கொண்டு நாமும் குறைந்து போகிறோம். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய செயல்களையும் நல்ல செயல்களாக செய்யாமல், நல்ல சொற்களாக சொல்லாமல் நாமும் குறைந்து போகிறோம். எனவேதான் சொல், தவிர்க்கப்பட வேண்டிய சொல் என்கிற வரிசையில் பிறரை குறை சொல்கிற சொற்களை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்று நம்முடைய மரபு சுட்டிக்காட்டுகிறது. சரி, நம்முடைய செயல் என்னவாக இருக்க வேண்டும்? அடுத்தவர்களை குறை கூறாத சொல் சொல்ல வேண்டும். பலவற்றை கற்றுக்கொள்கிற செயலை செய்ய வேண்டும். நூல் பல கல் என்பார்கள். ஏன் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்? வாட் இஸ் தி நெசசிட்டி என்று நாம் கேட்கலாம். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பார்வை அகலமாக அமையும், விசாலப்படும். நமக்கு ஒன்று தெரியும், அது சரியானதாக இருக்கலாம், அது நமக்கு பொருத்தமானதாக இருக்கலாம். இன்னொன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை, தெர் இஸ் நோ நெசசிட்டி என்று நாம் சொல்லலாம். ஆனால் கூடுதலாக இன்னொன்றையும் தெரிந்து கொள்ளும் போது இதுவரைக்கும் நாம் பார்த்த பார்வை சற்றே அகலப்படும். அப்போது உலகத்தை புரிந்து கொள்வதும், மனிதர்களை புரிந்து கொள்வதும், வாழ்க்கையை புரிந்து கொள்வதும் இன்னமும் வெளிச்சமாக இருக்கும். எனவேதான் நிறைய கற்றுக்கொள்ளுதல், லேர்ன் மோர் திங்ஸ் என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஒன்று தெரியுமா? யார் உண்மையிலேயே சிறந்த ஆளுமை கொண்டவர் என்று ஒரு தேர்வு வைத்தால், யார் நிறைய கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரோ அவருடைய ஆளுமைதான் சிறந்த ஆளுமை என்கிற விடை கிடைக்கும். Somebody who is prepared to learn more, somebody who is open to learn more,
நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், மற்றவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுதல், மற்ற இடங்களில் எப்படி இது நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுதல். ஆகவேதான் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்து கொண்டு மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், எப்படியெல்லாம் எண்ணுகிறார்கள் என்று எப்போதுமே கற்றுக்கொள்ளுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் நூல்கள் வழியாக கற்றார்கள் என்பதனால் நூல் பல கல் என்றார்கள். இதையே இந்த காலத்திற்கு பொருத்தமாக மாற்றி நூல்கள் மாத்திரமில்லை, நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள், வேறு வழியிலே நமக்கு கிடைக்கக்கூடிய சங்கதிகள், இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து பார்த்து இவற்றை தெரிந்து கொண்டு இவற்றிலே இருந்து நம்முடைய கல்வியை சரியான வகையில் பதியன் போடலாம். ஆக ஒரு பக்கத்தில் நாம் சொல்லுகிற சொல் குற்றம் பார்க்காத சொல்லாக, ஆனால் அதே நேரத்தில் நாம் கற்றுக்கொள்கிற விஷயங்கள் பலவற்றை ஏற்கக்கூடியனவாக அமைய வேண்டும். இன்றைக்கு எந்த பாடலை பார்க்கலாம்? மறுபடியும் ஒரு பழகிய பாடல் நினைவுக்கு வருகிறது. நிறைய பேருக்கு இந்த பாடல் தெரிந்திருக்கும். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் இருக்கும் மருந்து, அம்மருந்து போல்வாரும் உண்டு. எவ்வளவு அற்புதமான பாடல்! உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. என்ன பொருள்? நமக்கு வேண்டியவர்கள், நமக்கு சொந்தக்காரர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், அவர்கள் தவறு செய்தால் பரவாயில்லை என்கிறோம் இல்லையா, பாதகம் இல்லை என்கிறோம். நமக்கு தெரிந்தவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று தெரியும் போது அதை கடிந்து கொள்ளாமல் அதை ஏற்றுக்கொண்டு, ஏற்றுக்கொள்வது மாத்திரமில்லை சில நேரத்தில் அதற்கு தவறான அங்கீகாரம் கொடுத்து அதன் வழியாக சமூகத்தில் பல சிக்கல்களுக்கு காரணமாகிறோம். இந்த பாடல் என்ன சொல்கிறது? உடன் பிறந்தவர்கள் தவறு செய்கிறார்கள், சொந்தக்காரர்கள் தவறு செய்கிறார்கள், சொந்தக்காரர்கள் செய்தால் அது தவறில்லை, உடன் பிறந்தவர்கள் செய்தால் அது தவறில்லை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏன் தெரியுமா? உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. நோய் வருகிறது, அந்த நோய் எங்கே இருக்கிறது? உடலுக்கு நோய் என்கிறோமே, அந்த நோய் எங்கே இருக்கிறது? நம்முடைய உடம்பில் இருக்கிறதா, மற்றவர்களுடைய உடம்பில் இருக்கிறதா? இன்னொருவர் உடம்பில் இருக்கிற நோய் நம்மை பாதிப்பதில்லை, ஆனால் அந்த நோய் நமக்கு தொற்றும் போது அல்லது அந்த நோய் நமக்கு வந்துவிடும் போது நம்முடைய உடம்பில் இருக்கிற நோய்தான் நம்மை பாதிக்கிறது. எப்படி நம்முடைய உடம்பில் இருக்கிற நோய் நம்மை பாதிக்கிறதோ அப்படித்தான் நம்மோடு இருப்பவர்கள் தவறு செய்தால் அது நமக்கு நோயாகும். உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் இருப்பது மருந்து. மலை நம்மோடு பிறந்ததில்லை, எங்கேயோ இருக்கிறது. ஆனால் எங்கேயோ இருக்கிற அந்த மலையிலிருந்து தான் நமக்கு மருந்து கிடைக்கிறது. அம்மருந்து போல்வாரும் உண்டு. நம்முடைய சொந்தக்காரர்களாக இல்லாமல், இரத்த பந்தமாக இல்லாமல், நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இல்லாமல், வேறு ஒரு இடத்திலே இருக்கக்கூடியவர்கள், ஆனால் அவர்கள் நமக்கு தங்களுடைய செயலால் நன்மை தரக்கூடும். எனவே வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை பயணம் நடக்கும்போது சொந்தக்காரர்கள் என்பதற்காக அவர்களுடைய தவறுகளுக்கு கண்களை மூடிக்கொள்வதும், சொந்தம் இல்லாதவர்கள் என்பதற்காக அவர்களுடைய நன்மைக்கு கண்களை மூடிக்கொள்வதும் கூடாது. சீர்தூக்கி பார்ப்பது என்றால் அப்படி சீர்தூக்கி பார்க்கும்போது தெரிந்தவர்களாக இருந்தாலும், வேண்டியவர்களாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும் தவறு செய்வார்களே என்றால் அவர்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள், அந்த இடத்தில் உறவு பார்க்காதீர்கள் என்று இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது. உண்மைதானே? சமுதாயத்தில் நேர்மை இருக்க வேண்டுமென்றால், நியாயம் இருக்க வேண்டுமென்றால், பலவற்றை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் இதையும் தானே கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இதை கற்றுக்கொள்வோமா?